எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், தர்மம் உண்மையில் வெல்லுமா? ராஜகம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம எண்ணம், சொல், செயல் மூலமா யாரையும் காயப்படுத்த கூடாது. அப்படி நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கும். யார் ஒருத்தர் எண்ணம், சொல், செயல் மூலமா துக்கம் கொடுக்குறாங்களோ அவங்க அனுபவிப்பார்கள், துக்கத்தை அனுபவிப்பார்கள் இப்படின்னு ராஜயோகம் சொல்லுது. ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குற எக்ஸாம்பிள்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதர்மம் செய்கிறவங்க செஞ்சுக்கிட்டே போகிறாங்க, அவங்க நல்லா வாழ்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்டாக, தர்மம் தலை காக்குன்னு சொல்கிறது கரெக்டாக, கலிகாலத்தில் அப்படியே ரிவர்ஸில் தான் அது நடக்குமா, கலிகாலத்தில் தர்மம் ஜெயிக்கவே ஜெயிக்காதா, இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் வந்து போகுது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி நம்ம ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம், அதை வச்சு எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டே வரேன். அதுக்கப்புறம் நீங்கள் தர்மம் ஜெயிக்குமா ஜெயிக்காதான்றதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. உலகப்போர் 2 ஜெர்மனிக்கும் சில நாடுகளுக்கும் நடக்குது. அந்த போர் எப்படி முடிவுக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா ஜப்பான் மேலே, ஹிரோஷிமா நாகசாகி மேலே பாம்பு போட்டாங்க. அப்புறம் அந்த பயத்தில் உலகமே அந்த உலகப்போர் 2 முடிச்சிட்டாங்க. அந்த டைமு அமெரிக்கா டைரக்டாக பெருசாக அந்த வாரில் கலந்துக்காததுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, உலகத்துக்கு தேவையான பொருட்களை நிறைய தயாரித்து பண்ணி கொடுத்ததுனால அவங்களுடைய பொருளாதாரம் நல்லா இருந்தது. யாருது? அமெரிக்கா. இந்த யூரோப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார்லாம் ஈடுபட்டதுனால அவங்களுடைய பொருளாதாரம் ரிவர்ஸில் இருந்தது, அவங்க முன்னேற நிலைமையில் இருந்தாங்க. அந்த டைமில் தான் அமெரிக்கா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டா, உலகத்தை ஃபுல்லாக தன் கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னா டாலரை மையமாக வச்சு பண்ணணும் அப்படின்னு. ஒரு நாடும் அவங்க பணக்கார நாடா ஏழை நாடான்னு எப்படி முடிவு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அவங்கக்கிட்ட இருக்கிற தங்கத்தோட இருப்பு எவ்வளோ தங்கம் வச்சுருக்காங்களோ அவ்வளோ பெரிய பணக்கார நாடுன்னு அர்த்தம். ஓகேவா? அதை எவ்வளோ தங்கம் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக தான் நோட் அடிக்க முடியும். அது ஒரு யூனிவர்சல் லாவாக இருந்தது. அமெரிக்கா என்ன பண்ணான்னா, என் டாலர் நோட்டுக்கு இவ்வளோ கோல்டு வாங்கிக்க முடியும், யார் வேணால் இது கொடுத்தீங்கன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு அவனோட நாட்டு ரூபாவை அவனோட டாலரை உலக கரன்சியாக கொண்டு வரான். அதாவது இது எக்ஸாம்பிள் பேசுவோமே, இந்தியா ரஷ்யான்னு வச்சுக்கோங்க. ரஷ்யா கிட்டேருந்து நம்ம ஆயில் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ ரஷ்யாவோட ரூபா இருக்குல்ல, அது ரூபிள், நம்மளுக்கு இந்தியா ரூபா. நம்ம இது ரெண்டுலேயும் வாங்கலை. நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம அமெரிக்காவில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்போம், பேங்க் அக்கௌண்ட் டாலரில் வச்சுருப்போம். ரஷ்யாவும் அங்கே ஒரு டாலர் அக்கௌண்ட் வச்சுருப்பான். பொருள் நம்ம இங்கே தான் வாங்கிக்கிறோம், ஆனால் இந்த டீலிங் டாலரில் நடக்கிறதுனால ஒரு டிரான்சாக்ஷன்லையும் அமெரிக்காவுக்கு லாபம் இருக்குது. அது 0.5% 1% ஏதோ ஒன்று இருந்தால் பணம் பரிவர்த்தனை பிஸ்னஸ் நடக்குது இங்கே, ஆனால் ப்ராஃபிட் அவனுக்கும் போகும். இப்படி உலகத்தில் ஒரு 200 நாடு இருக்குன்னா 200 நாடும் இதை மையமாக வச்சு பண்ணிட்டு இருந்தான். நான் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் 1960க்கு மேலே அமெரிக்காவோட ஒரு பிரசிடென்ட் என்ன பண்ணிட்டாருன்னா, இனிமே இந்த கோல்டு காயினை வச்சு பண்ணுறது இல்லை, இத்தனை ரூபா கொடுத்தா இத்தனை கோல்டு கொடுக்குறோன்றத சிஸ்டமை கட் பண்ணிட்டார். டாலர் மட்டும்தான் வச்சு பண்ணுவோம் அப்படின்னு கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் ஃபுல்லாக டாலர் கொண்டு வந்தாங்க. அது ஒரு டாலர் கொடுத்தா இத்தனை கோல்டு தரும், அதுவே கோல்டெலாம் தர மாட்டாங்க, டாலருக்கு டாலர் தான், அவ்வளோதான் மேட்டர், நோட்டுக்கு நோட்டு தான். இப்படி அவங்க வச்சுருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஸ்விஃப்ட் அப்படின்னு ஒரு மெக்கானிசம் கொண்டு வந்தாங்க. அதாவது ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கணும்னா அது கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் கோடு. அது பாருங்களேன், இப்போ நான் இந்தியாவில் இருக்கேன், எனக்கு ஒரு மலேசியாவில் இருக்க ஒரு சகோதரர் எனக்கு பைசா அனுப்பணும்னு வச்சுக்கோங்களேன். அவர் மலேசியாவில் தான் இருக்கார். அவர் பேங்க்லேருந்து அனுப்புவார் இல்லையே, அவர் மலேசியன் ருப்பியில் அனுப்புவார், கரெக்டாக அவங்க நாட்டு ரூபாயினோ அதில் அனுப்புவார். அது ஆக்சுவலாக எப்படி வரும்னா, அவங்க நாட்டு பேங்க் அமெரிக்காவில் ஒரு பேங்க் வச்சுருப்பாங்க. ஓகேவா? நான் வச்சுருக்க இந்தியன் பேங்க் நான் எந்த பேங்க்கில் வச்சுருக்கேனோ அந்த பேங்க்கோட ஒரு பிரான்ச் அமெரிக்காவில் இருக்கும். சரி, ரெண்டுலேயுமே டாலர் இப்படி சுற்றி ஊரெலாம் சுற்றி தான் நமக்கு வரும். இது ஸ்விஃப்ட் கோடுன்னு சொல்கிற மெத்தடில் இங்கே வரும். ஸோ அமெரிக்கா என்ன பண்ணிட்டான்னா, ஃபுல் கண்ட்ரோல் அவன் வச்சுருக்கிறதுனால அவன் எந்த நாடு மேலேயும் பொருளாதார தடைன்னு கொண்டு வர முடியும், அவனுக்கு பிடிக்காத நாடுகள். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்விஃப்ட்லேருந்து கைட்டு விட்டுருவாங்க. அப்படி கைட்டு விட்டானா அந்த நாடு ரொம்ப கஷ்டப்படுவான். இப்படி அவங்க பார்க்குறவங்க வேலைலாம் பண்ணாங்க. ஓகே, அந்த ஈராக்கு மொத்தமாக காலி பண்ணாங்க, ஆப்கானிஸ்தானில் ஒரு 20 வருஷம் இருந்தாங்க. அப்படி நீங்கள் சரித்திரம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கதையெல்லாம் நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். இப்போ கேள்வி என்னதான் எல்லா நாட்டிலையும் போய் அந்த நாட்டையே அழிச்சிட்டு வந்தாலும் அமெரிக்கா தான் பணக்கார நாடாக இருக்கு. இப்போ தான் இந்த கேள்வி வருது, தர்மம் ஜெயிக்குதா, அநியாயம் பண்ணுறதா நல்லா இருக்கான், இது எப்படி கரெக்டாக இருக்க முடியும்? இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்க. இந்த யுக்ரைன் ரஷ்யா வாரில் பொருளாதார தடை பண்ணுறேன்ற பேரில் ரஷ்யாவோட அக்கௌண்ட் இருக்கு இல்லையா அமெரிக்காவில், ஏன்னா அவனும் டாலரில் தானே பண்ணிட்டு இருந்தான், ஒரு $300 பில்லியன் அக்கௌண்ட் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிட்டான். அப்போது அது காந்தி கணக்கு மாதிரி. ஸ்விஃப்டில் ட்ரேட் பண்ணலாம்ல உலகம் ஃபுல்லாக. இப்போ இந்தியாவுக்கு பெட்ரோல் ஆயிலாம் அனுப்புகிறாங்க இல்லையா, அது நம்ம வாங்கணும்னா காசு தரணும்ல, அதை வந்து ஸ்விஃப்டில் பிளாக் பண்ணிட்டான்னா நம்ம ரஷ்யா கூட, ரஷ்யா யாருக்கும் ஏற்றுமதியே பண்ண முடியாத மாதிரி பண்ணிட்டான். அப்போது ரஷ்யாவை பிளாக் பண்ணிட்டான். இப்போ உலகத்தில் இருக்க 200 நாடுகளுக்கு என்ன பயம்னா, அணு ஆயுதங்கள் வச்சுக்கிறதுல நம்பர் 1 நாடு வந்து ரஷ்யா தான். அவங்கள்ட்ட அதிகமாக இருக்குது அணு ஆயுதம். இவ்வளோ வச்சிருக்கிற நாடே அமெரிக்கா வந்து சர்வசாதாரணமாக டக்குன்னு ஒரு நாள் நினச்சா $300 பில்லியன் அப்படியே பிளாக் பண்ணுவானா, ஸ்விஃப்ட்லேருந்து தூக்கிடுவானா, அவன் நினச்ச பொருளாதார தடையெல்லாம் கொண்டு வந்துடுவான். நம்மளாம் எந்த அளவுக்கு? அதனால் ஒரு நாடும் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா, யோசிக்க ஆரம்பிச்சிச்சு, இனிமேல் டாலரை நம்பி எதுவும் பண்ணக்கூடாது. நான் வந்து ஒரு நாடு கூட அவங்க பண்ணுறேன்னா ஒன்று ₹10 பண்ணுவேன், இல்லை அவங்க ₹1 பண்ணுவேன், தவிர நான் டாலரில் பண்ண மாட்டேன் இப்படின்னு இறங்கி வந்துட்டாங்க. இப்போது அந்த ஊரில் சிலிக்கான் வேலி பேங்க்கு, ஃபர்ஸ்ட் ரிப்பப்ளிக்னு ஒரு பேங்க்கு, இவங்கெல்லாம் திவால் ஆகிட்டாங்க. ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட சென்ட்ரல் பேங்க் இருக்குது அமெரிக்காவில், அவங்க என்ன பண்ண இந்த பேங்கை தத்தெடுத்துக்கிறாங்க. ஏன்னா அங்கே நிறைய டெபாசிட்ஸ் எல்லாம் காப்பாற்றணுன்றதுக்காக சென்ட்ரல் பேங்க்கு தத்தெடுத்துக்கிறாங்க. போன வாரத்தில் 3வது ஒரு பேங்க்கும் திவால் ஆயிடுச்சு. இப்போது அங்கே இருக்கிற நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 190 பேங்க், அதாவது பெரிய பேங்க்லேருந்து மிடில் சைஸ் பேங்க்லேருந்து சின்ன பேங்க் வரைக்கும், கோஆப்ரேட்டிவ் சைஸ் சொல்கிறாங்க பேங்க்கு, அந்த வரைக்கும் இருக்கிற பேங்க் எல்லாமே கொலாப்ஸ் ஆக போகுது. இதுக்கு அர்த்தம் அந்த பேங்க்கில் சுத்தமாக காசு இல்லையா அப்படின்னு கிடையாது. அண்டர் வேல்யூடுன்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுறேன்னா, நீங்கள் ஒரு இடம் வச்சுருக்கீங்க, அந்த இடம் வந்து ஒரு $10 லட்சம் போகும் அப்படின்னு வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. நீங்கள் போய் பேங்க்கில் லோன் கேட்குறீங்கன்னு வச்சுக்கலாம். உடனே $10 லட்சம் லோன் தரமாட்டான். ஏன்னா அவர் ஒரு எக்ஸாம்பிள் தான் பேசுகிறேன் எல்லாமே. ஓகே, ஒரு 30% தான் தரான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ $10 லட்சம் $3 லட்சம் லோன் தருவான். ஒருவேளை நீங்கள் பேங்க்கில் லோன் ஒழுங்காக அடைக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பேங்க்குக்காரன் என்ன பண்ணுவான், அந்த $10 லட்சம் ப்ராப்பர்ட்டி விற்றுருவான், மார்க்கெட்டில் விற்றுருவான். சப்போஸ் ஒரு $5 லட்சம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பேங்க்குக்கு எவ்வளோ வட்டியோடு எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு பாக்கி நமக்கு தர வேண்டியதான் தந்துடுவான். இப்படி தப்பிக்கிறதுக்கு தான் இந்த மார்ட்கேஜ் லோன் தரான். அமெரிக்காவில் இப்போ நிறைய இடத்துல எப்படி இருக்குது பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் இதே கண்டிஷனில் தான் வாங்கியிருக்காருன்னே வச்சுப்போம். ஓகே, இதே $10 லட்சம் ஒர்த்து உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி தான் கொண்டு வச்சார், இவர் $3 லட்சம் தான் கடன் வாங்கியிருக்காருன்னே வச்சுப்போமே. அங்கே இன்றைக்கி நிலவரத்துக்கு வந்து அந்த எல்லா எக்ஸாம்பிள் தான் பேசுகிறோம். ஓகே, நீங்கள் ரொம்ப சீரியஸாக கால்குலேட்லாம் பண்ணக்கூடாது. அந்த இடத்தோட விலையே வந்து இப்போ $1 லட்சம் தான் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், $1.5 லட்சம் தான் போகுதுன்னே வச்சுக்கோங்களேன். இவர் வாங்கினது என்ன, $3 லட்சம் கடன் வாங்கியிருந்தார். இப்போ கெட்டலன்னு வச்சுக்கோங்களேன், இவரை வந்து பிடிக்கவே முடியாது. ஏன்னா இடத்த வித்துட்டு எடுத்துக்கலாம்ல. அந்த இடம் போகுமா அப்படின்னு பார்த்தா போகாது. ஏன்னா இவர் கடன் வாங்கின அமௌண்ட்டு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்லாம் சேர்த்து அந்த அமௌண்ட்டுக்கு அவங்ககிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டி வித்தாலும் வர்றாரு. இப்படி நிறைய பத்திரம் வச்சுருக்கான் பேங்க்காரன். ஆனால் அதை ரியலைஸ் ஆனால் கூட, மார்க்கெட்டில் விற்றா கூட, இவன் கொடுத்த கடனை ரிட்டர்ன் எடுக்கிற அளவுக்கு கூட அவங்ககிட்ட காசு இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் புரிஞ்சுதுங்களா? இது அவரோட நிலைமை. ரெண்டாவது வந்து இப்போ $1 பில்லியன் அக்கௌண்ட்ஸ் வேல்யூ இருக்கிற கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒன்று பேப்பரில் இருக்கும், ஒன்று ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருப்பாங்க, அப்படி கொஞ்சம் இடத்துல பிடிச்சிருப்பாங்க. அப்படியே லிக்விட் கேஷாக பேங்க் எப்பவுமே வச்சிருக்காது. ஆனால் மக்கள் பயப்பட ஆரம்பித்தாங்கன்னா மொத்தமாக எல்லாரும் கிளம்பி வந்துடுவாங்க. என் பைசா கொடுத்து என் பைசா எங்கே எடுத்து கொடுப்பான் எல்லா காசியும். அப்படியும் பேங்க்கு திவால் ஆகுது. இதெல்லாம் ஏன் அவங்களுக்கு இப்போ நடக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பல நாடுகளை காலி பண்ணியிருக்காங்க. ஈராக்கெல்லாம் வந்து உலகத்தில் 4வது பெரிய மிலிட்ரியெல்லாம் வச்சுருந்தவங்க. எண்ணெய் வளம் அவ்வளோ ஜாஸ்தியாக இருந்தது. மொத்தமாக காலி பண்ணி இப்போ இருக்கிற அங்கே இருக்கிற எண்ணெய் எடுக்கிறதெல்லாம் வந்து இவங்க கம்பெனியை செட் பண்ணி இவங்களும் யூகேவே அதை சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. தர்மம் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. முதல் முறையாக ஜூன் 1 ஆயிடுச்சுன்னா, நம்ம இப்போ வந்து மே மாதத்தில் இருக்கோம் வீடியோ போடும்போது, ஜூன் 1 ஆயிடுச்சுன்னா இனிமே அமெரிக்கா வந்து சில பேருக்கு அங்கே ஒர்க் பண்ணுற கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கெல்லாம் சம்பளம் தரணும்ல, நிறைய பேருக்கு ஹானர் பண்ணணும், அது டிஸ்ஹானர் ஆகிடும். அப்படின்னா என்ன, அவங்க பேமெண்ட் பவுன்ஸ் ஆகிடும். செக் பவுன்ஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி ஆக வாய்ப்பு இருக்குது. அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எகெயின் கரெக்டான எக்ஸாம்பிள் இல்லை, $35 ட்ரில்லியன் வந்து அவங்க டெப்ட் சீலிங்காக வச்சுருக்காங்க, அதை டச் பண்ணிட்டாங்க. அப்படின்னா என்ன, இனிமேல் யாரும் அவங்களுக்கு கடனெலாம் கொடுக்க மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்துக்கலாம். இவங்ககிட்ட பெரிய கெப்பாசிட்டி என்னென்னா, ஒரு நிமிஷத்துக்கு $1 ட்ரில்லியன் ஈக்குவலான நோட்ஸ் அடிக்கிற அளவுக்கு மிஷின்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ 35 ட்ரில்லியன்றது ஒரு 50 ட்ரில்லியனா மாத்திட்டான்னு வெச்சுக்கலாம். எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆன மாதிரி ஒரு கண்டிஷன் உங்களால கொண்டு வர முடியும். இந்த 15 ட்ரில்லியன் எப்படி கொண்டு வருவாங்கன்னா, உலக மக்கள் எல்லார்கிட்டையும் வந்து கடன் தரேன்ற பேர்ல வர வேண்டியது, கடன் வாங்கிக்க வேண்டியது. ஓகே, அப்போ என்ன பண்ணுவோம்? கடன்றது என்ன, இவங்க பேங்க்ல அக்கௌண்ட் ஒன்று வச்சுருப்பாங்க, இவங்க டாலர் போட்டு வச்சுருப்பாங்க, கரெக்டா? நோட்டு மட்டும் அடிச்சா போதும். இது எவ்வளோ தூரம் போகும், எவ்வளோ தூரம் கொண்டு அது கரெக்டு கிடையாதுன்றதுனால இப்போ வந்து ரிப்பப்ளிகன் பார்ட்டி வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. நான் சொல்கிறது 1ஆம் தேதியோட அமெரிக்கா சுத்தமாக காலியாடும் அப்படி இல்லை. ட்ராமாவில் பல விஷயங்கள் நடக்கும், கொஞ்சம் கொஞ்சம் எழுந்து வர மாதிரிலாம் நடக்கும். பாருங்களேன், அவங்க வெறும் பாவம் தான் பண்ணியிருக்காங்க, நிறைய புண்ணியகாரமும் பண்ணியிருக்காங்க. ஏழை நாடுகளுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துருக்காங்க, ஏழ்மைக்கு நிறைய மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் பண்ணி அந்த புண்ணியம் அவங்களை காப்பாற்றிக்க வருது. அவங்க பண்ண பாவம் அவங்களை வச்சு செய்யும், புரியுதுங்களா? ஸோ இது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ தர்மம் அதோட வேலையை செய்யும். அதை நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தா தான் அந்த ஃபுல் கதை நமக்கு தெரியும். பணக்கார நாடு ஏழை நாடு அப்படிலாம் கிடையாது, நீ வசதியானவர், நீ பயங்கர இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் கிடையாது. தர்மம் அதோடைய ஃபார்முலாவில் ஒர்க் ஆகும். நம்ம பாருங்களேன், இப்போ நம்ம ஏதாவது அனுபவிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி பாவம் எதுவுமே நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். இது போன பிறவியில் பண்ணியிருப்போம், அதை அன்னைக்கு அனுபவிச்சிருக்க மாட்டோம், இது இன்னைக்கு அனுபவிப்போம். இப்போ அமெரிக்காவில் மக்கள் ஏன் தான் பாவம் பண்ணாங்க, அங்கே இருக்க தலைவர்கள் தான் தப்பான டிசிஷன் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பேர் வந்து கலெக்டிவ் கர்மம். அப்படின்னா என்ன, அவங்க பண்ண தப்பெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தது, அது அவங்களுக்கே ஓட்டு போட்டது, இந்த மாதிரி பாவங்கள் பண்ணதுக்கு அந்த ஊர் மக்கள் அனுபவிப்பாங்க. நீங்களும் நானும் தான், நம்ம பிறந்திருக்க ஊரில் நம்ம ஏதாவது அனுபவிக்கிறோன்னா அங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் பண்ணுற தவறுகளுக்கு நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்கு ஓட்டு போட்டு அவங்கள செலக்ட் பண்ணியிருப்போம், அவங்க பண்ணுற அட்டுவழிகளை வேடிக்கை பார்த்துருந்துருப்போம், நம்ம ஒன்றுமே பேசாமல் இருந்திருப்போம். அதுக்கு நம்ம அனுபவிக்கிற பாடம் பேர் தான் கலெக்டிவ் கர்மம், சரியா? அதனால ராஜயோகம் சொல்றது, இந்து தர்மமும் அதான் சொல்லுது, எல்லா தர்மமும் அதான் சொல்லுது. என்னது, ரைட்டியஸ் பாத்தில் போங்க, நேர்மையான வழியில் போங்க, நல்ல வழியில் போங்கன்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். ஸோ ஒரே ஒரு கேரண்டி நம்மளால கொடுக்க முடியுது என்னன்னா, எண்ணம் சொல் செயல் மூலமா நீங்க யாரையும் காயப்படுத்தலைன்னு வச்சுக்காங்களேன், உங்களை இந்த டிராமா ஒன்றும் பண்ணாது. அப்புறமும் எனக்கு கஷ்டம் வருதுன்ற எனக்கு போன பிரிவில் செய்தது இப்போ வந்து அதோடைய பலனை கொடுக்கறதுக்காக வந்திருக்கு. அதை வந்து நீங்க நல்ல வழியாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா அதையும் நீங்கள் ஜெயிச்சு வெளியே வந்துடலாம், சரிங்களா? ஸோ இது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு பதம்ன்ற பேரில் சொல்லி ஒரு உலகத்தில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நம்ம கதையாக பேசிகிட்டு இருக்கலாம், இந்த வீடியோ 10 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்கே, சரியா? அதனால் மன துவண்டு போகாதீங்க. இது வந்து சத்தியுகத்தில் தான் தர்மம் ஒர்க் ஆகும், கலியுகத்தில் தர்மம் ஒர்க் ஆகாதெல்லாம் கிடையாது. தர்மம் என்றைக்குமே ஒர்க் ஆகும், இது நேச்சர்ஸ்லாம். ஓகேம்மா, எப்படி ஒரு ஆப்பிள் நீங்கள் போட்டாலோ ஒரு அமெரிக்கன் போட்டாலோ ஆஃப்ரிக்கன் போட்டாலோ கீழே வந்தாகணும்னு கிராவிடேஷன் புல்ல அது எப்படி யூனிவர்சலாக இருக்கோ அதே மாதிரி இந்த சட்டம் உண்மையானது. நல்லது ஜெயிக்கும், தர்மம் ஜெயிக்கும், கெட்டது இன்றைக்கில் நாளைக்கு அழிவுக்கு வந்துவிடும். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.